ஓம் நமசிவாய். வள்ளலார் ஐயாவுடைய புத்தகம், அவங்களோட புத்தகத்திலிருந்து ஒரு ரெண்டு வரி. கூப்பதுவாய், காய்ப்பதுவாய், போக்குவதாய், பேக்குவதாய், நீப்பதுவாய், தன்னுள் நிறுத்துவதாய் கூப்பதின்றி. கூப்பதும் நீ எதாக இருக்கிற, அதை காப்பாற்றுறதும் நீயாகவே இருக்கிற, அதன் காலம் போக்குவதாய் இருந்தாலும் நீயே காலமாய் நின்று போட்டிக்கிற, தேய்க்கிறதா இருந்தாலும் தேக்கி வச்சுக்கிற, நீக்கிறதா இருந்தாலும் நீக்கி விட்டுற, தன்னுள் நிறுத்துவதாயும் தன்னுள்ளேயும் நிறுத்தி வச்சுக்கிற. இத்தனைக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் நடத்துகிறேன். நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம், நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம இன்ப துன்பங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம்னு நினச்சிட்ருக்குறோம். வள்ளலார் ஐயா வந்து சொல்கிறாங்க, இல்லை உண்மை அதுதான், பிறப்பதும் சிவமே, தன்னை காத்துக்கொள்வதும் சிவமே, தன்னை நீச்சிப்படுத்தி வாழ்வதும் சிவமே, தன்னை கொண்டு போவதும் சிவமே, தன்னில் இருந்து தன்னை பார்த்து கொள்வதும் சிவமே, எல்லாமே சிவந்தான். இதில் நம்ம எங்கேருந்து வந்தோம்? கொஞ்சம் அதீத கற்பனை தான் போல தெரியுது. நம்மளை நம்ம நாம பிறந்ததா, நம்மளை நாம காப்பாற்றிக்கிறதா, நம்மை நம்ம வாழ வைக்கிறதா நினைக்கிறது வந்து பகுத்தறிவுவாதிகளுக்கு எப்படியோ, ஆனால் ஆன்மீகவாதிகளுக்கு அதுதான் ஒரு சிறப்பான விஷயம், அந்த உண்மையை புரிந்து கொள்ள. அதைத்தான் வள்ளலார் சாமி சொல்கிறாங்க. எல்லாம் சிவமே, எல்லாம் அவர் பாஷையில் சொல்கிறது எல்லாம் ஜோதியே. வர்ணிச்சு எவ்வளோ பெரிய வர்ணனை, கடவுளை வர்ணிக்கிறதுல மட்டும்